வணக்கம். நாங்கள் இன்றைக்கு துவை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பனி சிவப்பரிசி எடுத்து மூன்று மணித்தியால் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்ச அரிசி எடுத்து காய விட்டுருக்குறோம். இதனை நாங்கள் மாவாக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ சர்க்கரை எடுத்து காய்ச்சிக்கொள்வோம். நல்லா பானிங்க வர மட்டும் காய்ச்சி எடுத்துக்கொள்வோம். அரிசியை வரைச்சதில் எங்களுக்கு ஒரு சுண்டும் முக்கால் பேணி மாவும் வந்திருக்குது. இந்த சர்க்கரை நல்லா காய்ச்சப்பட்டு விட்டது. இதை நாங்கள் இனி வடித்து எடுத்துக்கொள்வோம். சர்க்கரை தண்ணியை நாங்கள் நல்லா ஆற விடணும். ஆற விடும் முதல் நல்லா வடித்து ஆற விடுவோம். கட்டி இல்லாமல் நாங்கள் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை தண்ணியுடன் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுப்போம். அதோடு ஒரு லிட்டர் பாலையும் சேர்ந்து கலந்து கொள்வோம். நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த மாவை கிண்டி கொண்டு இருக்கிறோம். இதை கைவிடாமல் கிண்ட வேணும். கைவிடாமல் கிண்டினா தான் கீழே வடி பிடிக்காது. இதை தொடர்ந்து கிண்டி கொண்டிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக கிண்டிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கே பார்க்க தெரிகிறது, இது கட்டியாக வந்து கொண்டிருக்கிறது. இதை அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிக்கொண்டே இருக்கணும். இது கிட்டத்தட்ட 25 நிமிஷமாக நாங்கள் இப்போ கிண்டிக்கொண்டிருக்கிறோம். மாவை நாங்கள் இப்போ 45 நிமிஷமாக கிண்டிக்கொண்டிருக்கிறோம். இது பொது உருகிக்கொண்டு வருகிறது. நாங்கள் இப்போ தொடர்ந்து கிண்டுவோம். கை விடாமல் கிண்டிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே அதை கிண்டி கொண்டிருக்கிறோம். இதோட இப்போ கட்டு வச்சு இருக்க போகிறோம். கட்டு வச்சுட்டா அவிஞ்சு விடும். கஜுவும் எல்லா மாவுடன் சேர்ந்து வரும். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது, மெது மெதுவாக கொஞ்சம் எண்ணெய் வந்து கொண்டிருக்கிறது தேங்காய் பாலில் இருந்து. ஒரு மணத்தியாலும் 45 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறோம். இதனுடன் நாங்கள் ஏலக்காய் சேர்த்து நிறக்கி கொள்ள போகிறோம். நல்லா திரண்டு வந்து விட்டது. இந்த தொதலை ஒரு ரீயில் போட்டு வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் நாளைக்கு தான் வெட்ட போகிறோம். எப்பயுமே அடுத்த நாள் சாப்பிடிக்க தான் இந்த தொதல் டேஸ்டாக இருக்கும். விரும்பினவர்கள் உடனே வெட்டியும் சாப்பிடலாம். இந்த தொதல் போட்டு வச்சிருக்கிற தட்டை திருப்பி விட்டுருக்குறோம். இப்போ இந்த தட்டை வெளியில் எடுக்க போகிறோம். உங்களுக்கே பார்க்க தெரிகிறது, மேலே எண்ணெய் வந்திருக்கிறது. இதை நாங்கள் இனி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பரிமாறுவோம். மிகவும் சுவையாக உள்ளது. இதே மாதிரி நீங்களும் வீட்டை விரும்பினா செய்து பார்க்கலாம்.